வள்ளுயிர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் ஈசா நர்சரியிலேருந்து பேசுகிறோம். ஈசா நர்சரி எங்கே இருக்குன்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வட்டத்தில் புதுக்குடி ஊர் என்ற இடத்துல ஈசா நர்சரி ஒரு 6 வருஷமாக செயல்பட்டு வருது. இங்கே டிம்பர் மரங்கள் ஃபுல்லாமே விவசாயிகளுக்கு 3 ரூபாய்க்கு மானிய விலையில் கொடுக்குறோம். அது போக அவங்களோட இடத்துக்கே போய் அவங்க மண்ணுக்கும் அவங்கள்ட்ட இருக்க தண்ணீருக்கும் ஏற்ற மரங்களை இலவச ஆலோசனை வழங்குகிறோம். இந்த மரம் பார்த்திங்கன்னா மகாகனி, இது ஒரு டிம்பர் மரமாகும். இதனுடைய வெளித்தோற்றம் வந்து மாமரத்து தோற்றத்தை போல் இருக்கும். இது பெரும்பாலும் பலகைகளுக்கு பயன்படுகிறது. என்னென்னு பார்த்திங்கன்னா, படகு செய்வதற்கு, இசைக்கருவிகள் செய்வதற்கு, விமானத்தின் ஒட்டு பலகைகள், பென்சில் தயாரிப்பதற்கு இந்த மரம் வந்து பயன்படுகிறது. பார்த்திங்கன்னா வேங்கை மரம் இந்தியாவின் கேரளா கர்நாடகா எல்லையில் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் காணப்படுகிறது. இந்த மரம் 30 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய மரம். இந்த மரத்தின் பால் வந்து கருஞ்சிவப்பு போல் இருக்கும். வேங்கை மரத்தின் பல்வேறு பகுதிகளில் ரொம்ப காலமாக ஆயுர்வேத மருத்துவத்துக்கு பயன்படுகிறது. சங்க காலத்தில் வந்து 500 வேங்கை குறிப்பிடப்படுகிறது. மரம் பார்த்திங்கன்னா குமிழ் மரம். இதனுடைய இலைச்சார் வந்து சிறுநீரக கோளாறு, வெள்ளைப்படுதல், வெட்டை மற்றும் இருமலுக்கு மூலிகையாக பயன்படுகிறது. தலைவலியை நீக்க குமிழ் இலையை நன்கு அரைத்து நெற்றியில் பற்றாக போடலாம். குமிழ் மரப்பூக்கள் வந்து இரத்த சம்பந்தமான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம். குமிழ் மர வேர்கள் வந்து பசியை தூண்டவும், பெண்களுக்கு பால் பெருக்கியாகவும், வலிப்பு நோய்களுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த மரத்தை பார்த்திங்கன்னா வேற வந்து கஷாயமாக பயன்படுத்தலாம். இந்த மருத்துவ காரணங்களால் தான் குமிழ் மரம் அதிகமாக வளர்க்கப்படுகிறது. இந்த மரம் பார்த்திங்கன்னா மலைவேம்பு, வேம்பில் அதிக வகைகள் உண்டு. மலைவேம்புக்கு தனி மகத்துவம் உண்டு. பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் 3 முதல் 3 நாட்களில் கொடுக்கலாம். மலைவேம்பை நன்கு அரைத்து 3 வேளை சாப்பிடலாம். வேம்பு இலை குடல் புழுக்களை கொல்லும், குடல் வாய்வை அகற்றும், வீக்கம் கட்டிகளை கரைக்கும், கல் அடைப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு இது ஒரு மருந்தாகும். இந்த மரம் பார்த்திங்கன்னா கொடுக்காப்புளி வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் B1, B2, B16, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம் போன்ற ஏராளமான சத்துக்கள் நிறைந்த இந்த கொடுக்காப்புளி மரம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் பயன்படுகிறது. பித்தபீக கற்களை அகற்றவும் பயன்படுகிறது. எலும்புகளை வலுவாக்கும் தன்மை கொண்டது. பல்வழியை போக்க பயன்படுகிறது. இந்த மரத்திற்கு செம்மரம் என பெயர் வைக்க காரணம், இந்த மரத்தின் நடுப்பகுதி இரத்தத்தின் நிறத்தில் இருப்பதால் இதனை செம்மர என பலர் கூறுகிறார்கள். மேலும் இதில் சந்தன மரத்தின் குணநலன்கள் உள்ளதால் சிலர் செஞ்சந்தன மரம் என்னும், சந்தன வேங்கை என்றும் அழைக்கிறார்கள். செம்மரங்கள் சித்த மருத்துவத்தால் நீண்ட வருடங்களாக பயன்படுத்தி வருகிறார்கள். சருமை வியாதிகள், மூலம், சர்க்கரை பாதிப்பு, கை கால் மூட்டு வீக்கம், விசக்கடிகள், பாக்டீரியா மற்றும் புற்றுநோய் ஆகிய வியாதிகளுக்கு செம்மரத்திலிருந்து மருந்துகள் தயாரிக்கப்படுகிறார்கள். மரங்கள் மனிதர்களுக்கு பயன்படக்கூடியவை என்றாலும் சில மரங்களை தள்ளி வைக்கிறோம். அவற்றில் ஒன்று ஈட்டி மரம். ஹோமியோபதி மருத்துவத்தில் வயிறு வலி, வாந்தி, அடிவயிறு வலி, குடல் புண், மன அழுத்தம், தலைவலி போன்ற பிரச்சனைகளுக்கு கொடுக்கலாம். தினமும் குளிப்பதற்கு முன் ஈட்டி மரத்தின் இலையை சேர்த்து கொதிக்க வைத்து நீரில் குளித்து வந்தால் நரம்பு வலி குணமாகும். ஈட்டி மரத்தின் விதைகளில் களிம்புகள் தயாரிக்கப்பட்டு முடக்குவதாக நோய்க்கு மருந்தாகிறது. இன்னும் நிறைய மருத்துவத்திற்கு ஈட்டி மரம் பயன்படுகிறது. இது தேக்கு மரம். இந்த மரங்கள் பார்த்திங்கன்னா அதிக வெயிலின் ஒளியை விரும்புவதால் தமிழகத்தில் செழித்து வளரக்கூடிய மரமாகும். இந்த மரத்தை எங்கே வைக்கலான்னு பார்த்திங்கன்னா வரப்பு வரங்களில் தண்ணி போகும் இடத்தில் வைத்தால் பலன் பெற முடியும். இது வந்து அதிகமாக வீட்டு கட்டுமானத்திற்கு பயன்படுகிறது. இந்த மரம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கடம்பு, பிற மரங்களுடன் கலந்து வளரும். இது தனித்து காடாக உருவாவதில்லை. மஞ்சள் கடம்பு ஒரு பெரிய இலையுதிர் மரம், 20-30 மீட்டர் உயரம் வரை வளரும். இந்த மரம் வந்து சிற்பம் செய்வதற்காக ஏற்றது. இது வந்து கொய்யா மரம். கொய்யா பழத்தில் மிக அதிகமான மருத்துவ பயன்கள் இருப்பதால் விலை மலிவாகவும் மிக எளிதாகவும் கிடைப்பதால் கொய்யாப்பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதிலிருந்து
உங்களின் உடல் எடையை சீரான விகிதத்தில் மேம்படுத்தவும் கொய்யாப்பழம் மிகவும் உதவுகிறது. கருவளையத்தை போக்குவதில் தொடங்கி கருவறையில் இருக்கும் குழந்தை வரை நன்மை தரும் கொய்யாப்பழத்தை பழமாகவோ பழச்சாறாகவோ சாப்பிட்டு வந்தால் நல்லது.